தற்போது பேராசிரியர் கத்தாரில் இருந்து முத்து ஐயா அவர்களை அழைக்கிறோம். அவர் சிறிய குரூப் டிஸ்கஷனோடு சேர்ந்து பர்பஸ் ஆஃப் லைஃப் என்பதை பற்றி ஒரு சிறிய உரையாடல் நடத்திருக்கிறார். பேராசிரியர் முத்து ஐயா அவர்கள். வாழ்க வையகாம், வாழ்க வையகாம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லோருக்கும் மீண்டும் வணக்கம். இப்போ ஒரு கொஞ்ச நேரம் நம்ம ஒரு சின்ன குரூப் டிஸ்கஷன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எதை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இப்போ நம்ம சாதாரணமா எல்லார்ட்டையும் ஒரு கேட்கிற கேள்வி, எதுக்கு சார் வேலை பார்க்குறோம் அப்படின்னு நம்ம யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சார் இது ஒரு கேள்வியா, பணம் சம்பாதிப்பதற்கு அப்படின்னு சொல்லுவோம். எதற்காக சாப்பிடுகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா அதுவும் ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம், என்ன சார் சாப்பிடலைன்னா உயிர் வாழ முடியாது, ஸோ உயிர் வாழ்வதற்காக சாப்பிடுகிறோம். இப்ப அடுத்த கேள்வி, எதற்காக உயிர் வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னு சொன்னால் பதில்கள் வந்து கொஞ்சம் வெவ்வேறு விதமாக பதில்கள் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர், நானும் அந்த பதில தான் ஆரம்பத்துல சிஸ்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நினைச்சிட்டு இருந்திருக்கிறேன். அதாவது இங்க என்ன, இதுல என்ன கேள்வி, எதற்காக உயிர் வாழ்கிறோம், கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, குழந்தையும் பெத்தாச்சு, இப்ப பொறுப்பு கடமை எல்லாம் நமக்கு இருக்கு, அவங்களை வளர்த்து பெரிய ஆளை ஆக்குறது தான் நம்மளுடைய நோக்கம், வேற என்ன நோக்கம் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா உண்மையிலேயே இதுதான் நோக்கமா? இப்போ என்னுடைய ஒய்ஃப் சொல்றாங்க, நைட்டு டின்னருக்கு என் தங்கச்சி சாப்பிட்றதுக்கு வர்றாங்க, நீங்க போய் கடையில கொஞ்சம் கேரட்டும் பாலும் மோரும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் நேர சூப்பர் மார்க்கெட் போறேன், பாதி ஜாமான் வாங்கிட்டேன். பாதி ஜாமான் வாங்கிட்டு வாங்கும் பொழுது 25 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட 10th படிச்ச கிளாஸ்மேட்டை மீட் பண்றேன். ஓ மை காட், சோ மச் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், என்தூசியாசம், சிரிப்பு, கட்டி பிடிக்கிறோம், பேசுறோம். இவங்கிட்ட 25 வருஷம் கழிச்சு பார்த்த ஒரு மகிழ்ச்சியில, சந்தோஷத்துல, ஆனந்தத்துல எல்லாத்தையும் மறந்து ஒரு மணி நேரமும் அவர்கிட்ட உட்காந்து நாங்க பேச ஆரம்பிச்சிட்டோம் அங்க நின்றுகிட்டே. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஓ மை காட், மணி 7 ஆயிட்டே, இப்ப சாப்பிட வந்துருவாங்களே, இவங்க போய் தானே சமையலே வைக்கணும், முக்கியமான ஐட்டங்கள் என்கிட்ட இருக்க அப்படின்னு தெரிந்து, அதற்கப்புறம் வீட்டுக்கு போனால் அங்க ஆனந்தம் இருக்குமா, கஷ்டம் இருக்குமா, என்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதே போல சப்போஸ் கடவுள் உண்மையிலேயே எதற்காக நம்மளை அனுப்பினார், கேரட் வாங்குறதுக்கு ஒய்ஃப் அனுப்புனாங்க, கடவுள் நம்ம எதற்காக அனுப்பினார், உண்மையிலேயே கல்யாணம் கட்டிக்கோ, குழந்தைய பத்துக்கோ, அவங்களோட பணம் சம்பாதி பொருளை சேரு, அதோட வாழ்க்கையை கொஞ்சம் என்ஜாயும் பண்ணு, குழந்தைகளை வளர்த்து விடு, குழந்தைகளை நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியா வளர்த்துக்குங்க, இதுக்காகத்தான் கடவுள் நம்மளை அனுப்பிச்சாரா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேள்வி. ஸோ இதை கொஞ்சம் நம்ம அதாவது எப்பொழுதுமே கொஞ்சம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்பொழுது நிறைய பலன்கள் நமக்கு இருக்கு, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அதுவும் இப்போ நிறைய பேர் குடும்பத்தோட உட்கார்ந்துருக்குறோம், அதுவும் சில பேர் இப்போ கத்தாரில் இருக்கிற சில பேச்சுலர்ஸ், அவர் இங்கே இருப்பாரு, மனைவி அங்கே இருக்கிறாங்க, ஸ்டில் தே ஆர் கனெக்டட் ஹியர். ஸோ நம்ம அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த கேள்வியை மட்டும் நாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்னென்ன எதற்காக நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ அதுக்காக நான் சொன்ன ஆன்சர் தப்புன்னு அர்த்தம் இல்லை. குழந்தைகள் இருக்காங்க, அதுதான் சார் என்னுடைய கடமை, அதுதான் என்னுடைய நோக்கம், அது நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. பட் என்ன நோக்கம்ங்கிறது எனக்கு தெரிய வேண்டும். நான் கையில போன் வச்சிருக்கேன், எதுக்காக போன் வச்சிருக்கிறேன் அப்படின்னு தெரியாம இருந்தால், போனை பற்றி எனக்கு தெரியாம இருந்தால் நான் அதை தப்பா தான் பயன்படுத்த போறேன். அதனால இப்ப பாலச்சந்தர் சார் சொன்ன மாதிரி என்னை பற்றியே நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அது முதல்ல தெரிய வேண்டிய விஷயம், நான் எதற்காக, ஏன் அப்படிங்கிறது. ஸோ அதனால அடுத்த ஒரு 10 நிமிடங்கள், ஒரு 5 நிமிடங்கள் நீங்க அங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லாம் நம்ம நாங்க பேச போறது இல்லை. இப்போ நீங்க உங்களுக்குள்ள இந்த கேள்வியை கேக்குறீங்க, ஒவ்வொருத்தர் சொல்ற பதில நீங்க நோட் பண்ணிக்கிறீங்க, இல்ல ஒருத்தர் சொன்னா நீங்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கலந்துரையாடல், இட் இஸ் எ குரூப் டிஸ்கஷன். இதனுடைய நோக்கம் என்ன, நம்ம எல்லாம் வந்து இப்பெல்லாம் இப்ப இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் 2 இது எனக்கு தெரிந்தது. ஒண்ணு, எங்க ஆபீஸ்ல ஒரு அம்மா வந்து இப்போ ஒரு 1/2 hour கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 40 நிமிஷம் முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, சார் நான் டெய்லி ஆஃபீஸ் வரலான்னு இருக்கேன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இல்லம்மா, நம்ம தான் டீம் போட்டு பிரிச்சிருக்கோமே, 2 நாள் நீங்க வர்றீங்க, அடுத்த 2 நாள் வேற டீம் வர்றாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸோ அதனால ஆஃபீஸ்ல மினிமம் ஸ்டாஃப் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்குமே. இல்லை சார், இங்க இருந்தா அவ்வளோதான் சார், என் பயங்கர டென்ஷன், அவர் ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம், பொண்ணு ஒரு பக்கம், தாங்க முடியல, எனக்கு ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீயா கொடுங்க, நான் ஆஃபீஸ் வந்துட்டு வர்றேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இன்னொருத்தர், உண்மையிலே சார் வீட்டில் ஒன்னா இருக்குமா,
இப்பதான் வீட்டுக்கார்ட்ட பேசுறேன்னா நல்லவரா இருக்கிற மாதிரி தெரியுது சார் அப்படிங்கிறார். ஆக நமக்குள்ள வந்து நம்ம பிசினஸ் டிஸ்கஷன் தான் பண்றோம், அங்க போலாமா அவங்கள வீட்டுக்கு கூப்பிடலாமா இல்ல என்ன ஜாமா, உண்மையிலேயே பர்சனலா டிஸ்கஸ் பண்ணிருக்குமா, குவாலிட்டி டைம் குடும்பத்துக்குள்ள ஸ்பெண்ட் பண்ணிருக்குமா அப்படின்னா கொஞ்சம் குறைவா இருக்கு. ஆபீஸ் விட்டு வந்தாரு, அவரு டிவியில இருக்கிறாரு, லேப்டாப்ல இருக்கிறாரு, இல்ல வாட்ஸ்அப்ல இருக்கிறாரு. சோ இந்த ஒரு 5 நிமிடங்கள் இந்த ஒரே கேள்வி, நாம் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய நோக்கம் என்ன, அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா எல்லாரும். வாழ்க வளமுடன். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஒன் பிளஸ் அப்படின்றவங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க. ஐயோ, எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கலாம். ஜானகிராமன் ஹியர். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வெல்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஐயா. அதாவது ஐயா, அருமையான ஒரு செஷன். சாரி லேட்டர் தான் ஜாயின் பண்ணேன். என்னை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக வாழ்வதே வாழ்க்கையின் நோக்கம். மகிழ்ச்சியா வாழ்றது அப்படின்னா மகிழ்வித்து மகிழ்வது மகிழ்ச்சி, என்னுடைய சொந்த கருத்து. அதாவது வாழ்க்கையின் நோக்கமே மகிழ்ச்சியாக வாழ்வது. எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வதுனா அதற்கு வந்து மகிழ்வித்து மகிழ்வது. அருமை ஐயா, என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. இதில் குரூப் டிஸ்கஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா யாராவது 2-3 பேர் சொல்லலாம். குறிப்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி மனவளக்கையில் இருப்பவர்கள் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு டிஸ்கஸ் பண்ணும்போது ஷேர் பண்ண வேண்டாம். மற்றவர்கள் அவர்களை திங்க் பண்ண விடுங்க, கருத்துக்களை சொல்லலாம். வாழ்க வளமுடன். ஒன் பிளஸ் பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. அவங்க தான் ஜானகி ராமன் ஐயா, அவங்க பேசினாங்க. வேற யாராவது கேள்விகள் கேட்கணும், பதில் சொல்லணும்னா சொல்லுங்க. புதிய அன்பர்கள் சுரேஷ் ஐயா சொல்லுங்க. வணக்கங்க, நான் சுரேஷ் பேசுறேங்க. கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட இது பாத்தீங்கன்னா எதுக்காக வாழறேன்னா, மத்த எல்லாரும் என்ன நம்மளால ஏதாவது ஒரு எல்லா யாருக்காவது வந்து உதவி செஞ்சிட்டு இருக்கணும். அந்த எல்லா ஜீவராசிகளையும் ஒன்னா ட்ரீட் பண்ணணும். அந்த அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும் போது எனக்கு எனக்கு என்ன அறியாமே எனக்கு ஒரு சந்தோஷம் எப்பவுமே கிடைக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, அதெல்லாம் ஓகே தான். பட் அதையும் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு. அதையும் தாண்டி வந்து நம்மளால இயன்ற அளவுக்கு ஏழைகளுக்கோ எது மத்தவங்களுக்கு இன்னொருத்தர் சொன்னார் இல்லைங்களா, மகிழ்வித்து வாழ்ன்ட்டு, அது அதோட இன்னொரு வருஷம் தான் நான் சொல்றேன். அந்த மகிழ்வித்துன்றது வெறும் மனித ஜீவராசிக்கு மட்டும் இல்லாம எல்லாருமே எல்லா இளைஞரும் எல்லாமே எல்லாத்துக்குமே வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுதாங்க. அருமை ஐயா, அருமை. வாழ்க வளமுடன். சூப்பர், ரெண்டு கருத்துக்களுமே அருமை. வாழ்க வளமுடன். இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் வாய்ப்பு கொடுக்கலாம். செந்தில்குமார். ஹலோ, வணக்கம். வாழ்க வளமுடன். செந்தில்குமார் சென்னையில இருந்து பேசுறேன். ரொம்ப நன்றி இதுல இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்றதுல இருந்து வாய்ப்பு கிடைச்சது, ரொம்ப பாக்கியமா நினைக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா இறைவனை அடைகிறது தான் வாழ்க்கையோட நோக்கம். மற்றது எல்லாமே அதுக்கான படிகள் தான். குடும்பமா இருக்கட்டும், குழந்தைகளை வளர்க்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அதனுடைய படிகள். கடைசியா வந்து இறைவனை அடைகிறது தான் வாழ்க்கையோட நோக்கம். என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐ திங்க் மத்த எல்லாத்தையும் நம்ம மியூட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்தர். டைம் இல்லாததுனால அப்புறம் நம்ம இதுலயே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். மற்றவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் சாட்ல உங்க ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கீங்க. சூப்பர். உங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் இந்த குரூப் டிஸ்கஷனோட ரிசல்ட்டை நீங்க ஷேர் பண்ணலாம். அதுல ஏதாவது நாங்க டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணோம்னா, மாற்றணும் அப்படின்னா நாங்க அதை கண்டிப்பாக தெரிவிக்கிறோம். உங்க வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா ஆல்ரெடி நீங்க சேட்ல நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க. அருமை, ரொம்ப ரொம்ப கரெக்டா எல்லாருமே சொன்னீங்க. மகரிஷி என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லா இன்னைக்கு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பார்க்க முடியுமோ அது வரைக்கும் இன்னொரு 10 நிமிடங்கள் இருக்கிறது, பார்க்கலாம். இப்போ ஏன் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா 3 காரணங்கள் இருக்கிறது.
முதல் காரணம், இப்போ நமக்கு தெரிஞ்சது தான், ஆல்ரெடி ஒரு அன்பர் சொன்னது தான். இப்போ நம்ம ஜூம் கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம், எல்லாரும் நீங்க அட்டன்ஸ் இது கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அதுவும் உங்க பாஸ் கூப்பிடுறாரு, உங்க ஆஃபீஸோட கொஞ்சம் சிக்கலான பாஸ் ஒருத்தர் கூப்பிடுறாரு. என்ன நமக்கு உடனே தோணும்னா, இந்த ஆள் ஏன் இப்போ கூப்பிடுறான், இவன் எப்போ கூப்பிடுவார்னே நமக்கு சொல்ல முடியலையே அப்படின்னு முதல்ல ஒரு டென்ஷன் ஆகும். அப்புறம் மனசு என்ன சொல்லும் அப்படின்னா, இப்போ இந்த காலை எடுத்தா சிக்கல், முதல்ல இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம், ஏதோ பிஸியா இருந்தேன், இல்லை சைலன்ஸ்ல இருந்தது, அங்கே இருந்தது, ஃபோன் பக்கத்துல இல்லை, நான் வெளியில இருந்தேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கலாம் அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு அப்படி தோணும். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், நாம எதை செய்தாலும் சரி, எந்த முடிவாக இருந்தாலும் சரி, எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வியை வைத்துத்தான் நம் வாழ்க்கையில அனைத்து முடிவையுமே எடுக்கிறோம். கல்யாணம் பண்ணும்போது அந்த முடிவோடு தான் அதை கல்யாணமும் செய்யறோம். ஆக நமக்கு தேவை, நம்முடைய நோக்கம், முதல் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் சந்தோஷமா இருக்கணும். யாராவது எனக்கு துன்பம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் இருக்க சான்ஸ் இல்லை, இல்லையா? அப்படி இருந்ததுன்னா அவருக்கு ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக நாம செய்கிறோம், ஆனா நம்ம அதை நம்ம உணர்வதில்லை, அவ்வளவுதான். ஆக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷம்தான் என்னுடைய முதல் நோக்கம் அப்படின்னு நமக்கு தெரியும், அதுதான் ஃபர்ஸ்ட் நோக்கம். ஆனா இங்க ஒரு சின்ன சூட்சுமம் இருக்கிறது, இங்க ஒரு நுட்பத்தை நாம கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, சந்தோஷம்தான் கரெக்டு, இப்போ ரொம்ப ரொம்ப சாஃப்டா ஒய்ஃப் இட்லி வச்சிருக்கிறாங்க, சட்னி இருக்கு, சாம்பார் இருக்கு, வடை இருக்கு, சாப்பாடு அருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, சாப்பிட்டோம், அப்பா இந்த மாதிரி ஒரு இட்லி மல்லிகைப்பூ மாதிரி சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு, எப்படி இன்னைக்கு இவ்வளவு சூப்பரா வந்ததுன்னு அதை பத்தி ஒரு கமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு சந்தோஷமா சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அரைச்சி இதை வச்சிருக்கோம், ஆனா இதுதான் மத்தியானத்துக்கும் சாப்பாடு, இதுதான் நைட்டுக்கும் சாப்பாடு அப்படின்னு சொன்னா, உனக்கு என்னாச்சு, நல்லா தானே இருந்த அப்படின்னு கேட்போம். ஏன்னா காலையில நல்லா சந்தோஷத்தை கொடுத்த அந்த இட்லி ரெண்டாவது நேரத்துக்கு அப்புறம் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பதில்லை. அப்போ மகிழ்ச்சி தான் என்னுடைய நோக்கம், ஆனால் அதே சமயம் நாம எதுல சந்தோஷம் நினைக்கிறோமோ அது நிலையானதாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அங்க ஒரு சின்ன சிக்கல் வந்துருது. குலோப் ஜாமுன் பிடிக்கும், ரெண்டு குலோப் ஜாமுன் சாப்பிட்டா பிடிக்கும், 20 சாப்பிடுங்க சாப்பாடே அதுதான் அப்படின்னா எனக்கு கஷ்டம். அப்போ இந்த லெக்சர் இப்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், 4 மணி நேரத்துக்கு நீங்க இங்கதான் எல்லாரும் இருக்கிறீங்க, நாங்க தான் பேசிட்டு இருப்போம் அப்படின்னா இது ஷுவர் இப்ப 600 இருக்குது, 50,000. அப்போ சந்தோஷம்ங்கிறது நமக்கு எதில் இருக்கிறதோ அது நிலையாக இருப்பதில்லை. ஆனா நாம அதை சந்தோஷம் நினைச்சுதான் பணத்தை தேடுறோம், வீடுகளை தேடுறோம், போனை தேடுறோம், எல்லாத்தையும் தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா அது நிலையாக இருக்கிறதா என்றால் இல்லை. அப்ப அங்க என்ன தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு அப்படின்னா, நாம எதிலிருந்து சந்தோஷத்தை எனக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறோமோ அந்த பொருள் நிலையற்றதாக இருந்தால் அந்த சந்தோஷமும் டெம்பரரி தான், நிலையற்றது தான். இட்லி வச்சா 2 நாள் கழிச்சு நல்லா இருக்காது, இல்ல மத்தியானம் சாப்பிடறதுக்கே நல்லா இருக்காது, காலையில சூடா இருந்தா சூப்பரா இருக்கும், சாயங்காலம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு எடுத்தாலோ அப்படியே எடுத்து சாப்பிட்டாலோ அதே டேஸ்ட் இருக்கிறது இல்ல, அப்ப அது நல்லா நமக்கு பிடிக்கிறது இல்ல. நமக்கு டெம்பரரியா இருக்கிற எந்த பொருளா இருக்கட்டும், ஈவன் மனிதர்களாக இருக்கட்டும், நமக்கு கிடைக்கிற அத்தனை இன்பங்களும் கிடைக்கிற பொருள் டெம்பரரியாக நிலையற்றதாக இருந்தால் அந்த மகிழ்ச்சியும் ஒரு சலிப்பை கொடுத்து விடுகிறது கொஞ்ச நேரம் கழிச்சு. அப்ப நிலையான ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குமா, அதுதான் இரண்டாவது நோக்கம். வாழ்க்கையோட இரண்டாவது நோக்கம் என்னன்னா சந்தோஷம், எஸ் கரெக்ட், ஆனா அது சலிப்பை கொடுக்கிறது, துன்பத்தை தருகிறது, அதை விட சூப்பரா ஒண்ணு இருக்கு, இன்ஃபைனட் ஹாப்பினஸ், எக்ஸ்டசின்னு சொல்றோம், பிளிஸ்னு சொல்றோம், ஆனந்தம்னு சொல்றோம். அந்த ஆனந்தமாக வாழ்வது கடவுள் அதுக்கு தான் படைச்சிருக்கிறார். எனக்கு இப்ப இங்க இருந்து பார்த்தா அங்கே இருக்கிற போர்டு ஆள் தெரியல அப்படின்னா நான் டாக்டர் போய் என் கண்ணு சரியில்லைன்னு நினைக்கிறேன் சார், பவர் இருக்குன்னு நம்ம கேட்கிறோம். அதே சமயம் நம்ம டாக்டர்கிட்ட போய் சார் என்னன்னே தெரியல, போன திங்கக்கிழமையில இருந்து நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன், என்னென்ன டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றது இல்ல. ஏதோ நமக்கு சந்தோஷம் தான் என்னுடைய இயற்கை, துன்பப்படுறதுதான் நம்ம தப்புன்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப ஆனந்தமாக வாழ்வதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னா எங்கு ஆனந்தம் கிடைக்கிறது, என்ன செய்தால் அந்த ஆனந்தம் கிடைக்கும் என்றால் ஒரே வழிதான் இருக்கு, என்னன்னு கேட்டா அவர் செந்தில்குமார் சார் சொன்ன மாதிரி, இறை உணர்வு பெற வேண்டும். இறை உணர்வு கிடைத்தால், இறை உணர்வோடு நான் இருந்தால் எனக்கு ஆனந்தம் நிலையாக இருக்கும். இந்த ஆனந்தம்ங்கிறது என்ன அப்படின்னா இறை நிலை, அது இறை அறிவு இல்லை, இறை உணர்வு. இந்த உணர்வு, இந்த இறை உணர்வுன்னா அந்த இறை நிலை வந்து பெர்மனண்டா இருக்கக்கூடியது.
பிரைம் மினிஸ்டர் மாதிரி 5 வருஷத்துக்கு இவர் கடவுள் அதெல்லாம் இல்லை. அது எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த இறைநிலை, அது ஒரு டெம்பரரி பொருள் அல்ல. அப்படி இருக்கிறதுனால் அங்க அதோடு நாம் அந்த உணர்வை நாம் பெற்றால் கண்டிப்பாக ஆனந்தமாக வாழ முடியும். இதுதான் பிறப்பின் நோக்கம். இறை உணர்வுன்னு சொல்றோம், வீடு பேருன்னு சொல்றோம், முழுமை பேருன்னு சொல்றோம், முக்தி, மோட்சம், விடுதலை, என்லைட்டன்மெண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ், இப்படி பல பேர்களில் சொல்லியிருக்கோம். அத்தனையும் என்னன்னா இறை உணர்வு பெறுதல். இந்த இறை உணர்வு எனக்குள்ள இருந்துடுச்சுன்னு சொன்னால் ஆனந்தமாக இருக்க முடியும். வெளிச்சு அது இட்லியா இருந்தாலும் சரி, தோசையா இருந்தாலும் சரி, 4 நாளைக்கு முன்னாடி இருக்கிற இட்லியா இருந்தாலும் சரி, எனக்குள் ஆனந்தமாக நான் இருக்க முடியும். எப்பன்னா இந்த இறை உணர்வு பெற்றால். அப்ப இந்த இறை உணர்வு பெறணும்னா நான் என்ன செய்யணும்? நம்ம இறை வழிபாடு பண்ற இடத்துல போனா அந்த இறை உணர்வு எனக்கு கிடைத்திருமா? இதுக்கு தான் முன்னோர்கள் பல வழிகள் கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய உணர்ச்சியை பயன்படுத்தி அந்த இறை உணர்வு வேணும்னா அதுக்கு பேரு பக்தி யோகம். அறிவை பயன்படுத்தி இதை அடையணும்னா ஞான யோகம். மனதை பயன்படுத்தி அடையணும்னா அது வந்து ராஜயோகம். செயல்களை பயன்படுத்தி செயல்கள் மூலமாக அதை அடையணும்னா அது கர்ம யோகம். இன்னைக்கு இப்ப நாம இந்த 10 நாள் கிளாஸ்ல அந்த ராஜயோகத்துங்கிற கீழே அந்த ஞானம், சாரி ஞான யோகம், அந்த ஞானத்தை, எது உண்மை, எது எனக்கு தெரியல, எந்த அறியாமையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எது என்னுடைய நோக்கம், இப்ப நாம அதை தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இறை உணர்வு பெறுவதற்கு நாம அந்த ஞான யோகத்தின் மூலமாக அதை அடைய முடியும். அது மூன்றாவது நோக்கம். அப்ப மூன்றாவது நோக்கம் என்னென்ன? முதல் நோக்கம் என்னன்னு பார்த்தோம், சந்தோஷமா இருக்கணும், இன்பமா இருக்கணும். இந்த டெம்பரரியா வர்றது எல்லாமே டெம்பரரியா இருக்கும், சலிப்பை கொடுக்கும், அதனால அது எனக்கு டாப் ப்ரியாரிட்டி கிடையாது, ஆனா இம்மிடியேட்டா எஸ். ரெண்டாவது நோக்கம் இறை உணர்வு பெற வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மூணாவது, என்னுடைய 6வது அறிவை உயர்த்த வேண்டும். நான் எப்படி பிறந்தோனோ அப்ப என்னுடைய 6வது அறிவு ஒரு நிலையில இருக்கும். ஆனால் வளர வளர என்னுடைய 6வது அறிவை நான் உயர்த்த 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 கண்டிப்பாக அந்த இறை உணர்வு எனக்கு கிடைத்து விடும். ஆனா இப்ப என்னுடைய 6வது அறிவு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஹோட்டலுக்கு போறோம், தோசை ஆர்டர் பண்றோம், மசாலா தோசை சார், மசாலா தோசை வந்துட்டு தான் இருக்கு, பக்கத்து டேபிள்ல பார்த்தா ரொம்ப சூப்பரா புஷ்னு எண்ணெய் இல்லாம அட்டகாசமா பூரி ஒரு பிளேட்ல கொண்டு அவருக்கு வைக்கிறாரு. சேச்சே, பூரி ஆர்டர் பண்ணிருக்கலாமோ, என்ன இப்படி தோசையை ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வருதுன்னு சொன்னால், இந்த 6வது அறிவுல ஒரு சின்ன தெளிவு இல்லை, ஒரு குழப்பம் இருக்கிறது, நாம எடுக்கக்கூடிய முடிவுல ஒரு ஸ்டடியா இல்லை. அப்ப நாம நம்மளுடைய வாழ்க்கையே நம்முடைய முடிவை பொறுத்தது. ஒவ்வொரு நொடியும் நாம் எடுக்கிற முடிவு என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது. நேற்று வரை எடுத்த முடிவு இன்றைய இன்பம் துன்பத்தையும், இப்ப நான் எடுக்கிற முடிவு என்னுடைய எதிர்கால இன்ப துன்பங்களை நிர்ணயம் செய்கிறது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நிமிடமும் நான் 6வது அறிவை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். எப்படி சார் உயர்த்துறது? எங்கேயாவது ஏணி இருக்கா? இல்ல ஏதாவது ஒரு லைப்ரரி போனா 6வது அறிவை உயர்த்தி விட முடியுமா? எங்க போனா 6வது அறிவை உயர்த்த முடியும்? என்ன செய்தால் உயர்த்த முடியும்? எப்படி 6வது அறிவை உயர்த்த முடியும், உயர்த்த வேண்டும்? இது ஹோம்வொர்க் question 1. 6வது அறிவை எப்படி உயர்த்துவது? ரெண்டாவது ஹோம்வொர்க் கேள்வி, எல்லாரும் நீங்க குரூப்பா உட்காந்து வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல போட்டாலும் சரி, இல்ல அடுத்த கிளாஸ்ல சொன்னாலும் சரி, ரெண்டு ஹோம்வொர்க் கேள்வி. 1, நம்முடைய நோக்கம் என்ன, எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சந்தோஷமாக இருப்பது. இப்ப நீங்க யாராவது எப்பவாவது அப்செட் ஆவோ, புலம்பிட்டோ, எரிச்சப்பட்டுட்டோ, கோபப்பட்டுட்டோ, வருத்தப்பட்டுட்டோ இருந்தீங்கன்னா, பிறந்ததே சந்தோஷமாக இருப்பதற்கு, அப்ப ஏன் அப்செட் ஆகணும்? அதுக்காக வில்லன் மாதிரி இருந்துடக்கூடாது. அதுதான் ரெண்டாவது, என்னது, இறை உணர்வு பெற வேண்டும். இறை உணர்வு பெற வேண்டும்ங்கிற ரெண்டாவது நோக்கம் நிறைவேறணும்னு சொன்னால், என்னுடைய 6வது அறிவை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். எப்படி உயர்த்துவது? ஹோம்ஒர்க் நம்பர் question, நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, கூகுள்ல பாருங்க, யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. மனவளக்கலை அன்பர்களா குடும்பத்துல இருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்ல வேண்டாம், அவர்கள் திங்க் பண்ணட்டும். முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த இறை உணர்வு தான் நோக்கம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், அதுதான் உச்சபட்ச நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படின்னு சொன்னால் மகாத்மா காந்தியோட நோக்கம் என்ன? சுதந்திரம் பெறுவது இந்தியாவுக்கு. நம்ம வேதாத்ரி மகரிஷியோட நோக்கம் என்ன? உலக அமைதி பெறுவது. என்ன சார் இது, இறை உணர்வு பெறுவது ஒரு நோக்கம் சொல்லிட்டீங்க, அப்ப அவர்களுடைய நோக்கம் டிஃபரெண்டா இருக்க, அப்போ நமக்கு அதே மாதிரி ஏதாவது நோக்கம் இருக்கிறதா? என்ன நோக்கம் அது? இது ரெண்டாவது ஹோம்ஒர்க் கொஸ்டின். மொத்தத்துல 2 ஹோம்ஒர்க் கொஸ்டின். 6வது அறிவை எப்படி உயர்த்துவது? ரெண்டாவது, நமக்கு மகாத்மா காந்தி மாதிரி சுதந்திரம் அடைவதோ, இல்ல வேதாத்ரி மகரிஷி மாதிரி உலக அமைதி, அவர் அதனுடைய நோக்கம் அப்படிங்கும் போது எனக்கு ஏதாவது நோக்கம் இருக்கிறதா? என்ன நோக்கம் அது?
இதை கண்டுபிடிக்கணும். இதுதான் ரெண்டாவது ஹோம்ஒர்க் குவஸ்டின். ஸோ இந்த ரெண்டு ஹோம்ஒர்க்கோட இந்த செஷனை இப்போ நாம முடிச்சுக்கிறோம்.